sang. Hey, Denry! You're cool here. Are you here? Go! Sir, you're going to put in the bath. அவன் சிரிச்சா நான் செத்துட்டேன் நான் செத்துட்டேன் சார் சார் நான் அவளை லவ் பண்ணிட்டேன் சார் என்னது அவளும் என்ன லவ் பண்றா சார் அவ சொன்னாரா ஆமா சார் அவளே சொன்னாரா சார் ஒரு வயசு புண்ணு இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா என்னதான் நீங்க பெத்த பெண்ணா இருந்தாலும் கொஞ்சமாவது வெக்கமானா இருக்காதா சார் அவ சிரிச்சிட்டா சார் என்ன பார்த்து சிரிச்சிட்டாலே சார் அது சரிப்பா அது ஒரு பாயிண்ட் இருக்கு சிரிப்புல இருக்கிற பாயிண்ட் எனக்கு தெரியாதா நேத்து உங்க சம்சாரம் கூட தான் என்ன பார்த்து சிரிச்சாங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது வேற இது வேற சார் அது சரிப்பா ஆனா நீ சார் ஆனா நிறுத்துங்க சார் மிஸ்டர் வரதன் சார் உங்க பொண்ணு என் தலைமையிலே கை வச்சுட்டா சார் இப்படி 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 அதுக்கு என்ன லவ் தானே லவ் தான் அது லவ் தான் அது இல்லப்பா என் பொண்ணு கிட்ட இருக்கிற குறைய குறையா கொன்னுபிடுவோம் பொண்ணு அவகிட்ட ஏது குறை இந்த சேத்துல முளைச்ச செந்தாமரவோ இந்த பாருபா சார் உங்க குடும்பத்துல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணே இல்ல ஆஸ்பத்திரியில ஏதோ குழந்தைய மாத்தி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது என்னன்னா யாரும் இல்லையா யாரும் இல்ல காலவிடு விட மாட்டேன் சம்மதம் கொடுத்தா கால விடுறேன் இல்லாட்டி கால வரை விட்டுருவேன் சரிப்பா சம்பதம் மை டியர் மாமனா மாமனே சொல்லுங்க மாமனே அவ்வளவுதான் ஓ வக்கீல் வக்கீல எதுக்கு வக்கீல் இந்த வீட்டுல மாடே இல்ல என் பொண்ணு அடிதான் இருக்கிறா ஓ மூஞ்சி நீ ஒரு வக்கீல் உனக்கு ஒரு போர்டு ஒரு பேனா ஒரு புத்தகம் அட அறிவு கட்ட ஜென்மமே எதுக்காக அனாவசியமா என்ன பாராட்டுறீங்க எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது தேன்மொழி ஊர்ல எனக்கு என்ன நல்ல பேர் பத்தியா சார் दंडने பாவம் உள்ள வந்து நேர்ல உட்கார சொல்லியா ஏண்டா நீ மறுபடியும் வா குழப்பற டாக்டர் பாயிண்ட்க்கு பயந்து காதல் செவடாக்கிட்டேன் கோர்ட் கேஸ்ல பாயிண்ட் விட்டு பேசினேன் கட்சிக்காரன் ஜாயிண்ட் ஜாயிண்டா எலும்ப முறிக்கிறேங்கிறான் என் காதை திருப்பி கொடுங்க டாக்டர் சே சே உன்னோட பெரிய தொல்லையா போச்சாயா பைப்பு வரையா பைப்பு நல்லா தான் இருக்கு ஜயா ஒரு தடவை காது வேணுங்கற ஒரு தடவை வேணாங்க மனுஷனுக்கு நிதானம் வேணும் எப்படி டாக்டர் நிதானம் இருக்க முடியும் எனக்கு தான் கல்யாணம் ஆயிச்சு கல்யாணம் ஆனதுக்கு பின்னால தான் ஐயோ கல்யாணம் ஆனதுக்கு பின்னால நிதானமே வேணும் சி சி உன்னோட பேச முடியாது நீ வா படு இப்ப எப்படி இருக்கே டாக்டர் காது ரொம்ப நல்லா கேக்குது டாக்டர் நீங்க இந்த மாதிரி என் கால்ல வந்து விழுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சவுடாக்கல காத ஒரு அடப்பு மட்டும் போட்டு வச்ச இப்ப அதை எடுத்து ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்ஸ்னா ஃபீஸ் கொடுங்க ரீசா எதுக்கு ஃபீஸ் காதுல எதையும் நீங்க போட்டு வச்சீங்க அதை நீங்களே திருப்பி எடுத்துக்கிட்டீங்க நான் எதுக்கு பணம் தரணும் யார்கிட்ட சொல்லாதீங்க சிரிக்க போறாங்க பைத்தியம் 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 சீர குல செஞ்சது அந்த மேனேஜரா அடப்பாவி இவ்வளவு பெரிய யோக்கியனாவே அந்த பொண்ணு இவனுக்கு எழுதுனதா இவனே தன் இஷ்டத்துக்கு காதல் கடிதாசங்களை வேற எழுதி வச்சுக்கிட்டான் நல்லா இருக்கு மிஸ்டர் வேலையா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கூட இதை நினைச்சுதான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கணும் இல்ல இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு எப்படி சார் உயிரோட இருக்க முடியும் அவங்க செத்துட்டாங்கன்னு தான் பேப்பர்ல போட்டிருந்தானே கூட இருக்கு சார் நீ ஏன் இந்த பேப்பரே நம்ப முடியறது இல்ல ஆளு ஒண்ணு எழுதுறானுங்களே வார ஜோசியம் மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன செய்யலாம் சொல்லுங்க செய்யறது என்ன அழகேசன் தான் உண்மையெல்லாம் ஒப்புக்கிட்டு சர்க்கார் தரப்பு சாட்சியா வரதுக்கு தயாரா இருக்கிறான் போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதான் கொஞ்சம் சரிங்க அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குதே என்னது இந்த அழகேசன் வச்சுக்கிட்டு தான் அந்த காதல் கடிதாசங்களை பறிக்கணும் இல்லாட்டி அதெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்ல விட்டுருவான் அவ அப்படி லேசா கொடுக்க மாட்டான் சார் எனக்கு தெரியாது நீங்க வைக்கல நான் வைக்கல என் மூளையை சிறை வைக்கிறேன் இதுக்காக என் மூளையை யூஸே பண்ணாம பத்திரமா வச்சிருக்கிறேன் நானே அந்த மேனேஜர் கிட்ட போறேன் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் அடிக்கிறேன் சார் அந்த கடிதாசங்களோட திரும்பி வரேன் பாருங்க சார் இவனை போலீஸ்க்கு ஒப்படைக்க வேண்டாம் எனக்கு தெரியாத நீங்க எனக்கு சொல்லுறீங்களா நீங்க வைக்கல நான் வைக்கல இன்னைக்கு ஒப்படைக்கிறது பேரா நாளைக்கு ஒப்படைச்சிட்டு வரா ஒரு சின்ன வாய்தா வாங்கிக்கோ வாய்தா வாங்க அதை வக்கீல் ஒரு வக்கீல நீங்க கவலை எல்லாம் போய் தூங்குங்க நாளைக்கு வாங்க கோர்ட்டுக்கு
வக்கீல் வீட்டு ரஞ்சிக் கொடியே பாயிண்ட் பரமசிவம் பெற்றெடுத்த பொற்கொடியே வா வா என்மொழி இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசி நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன் பேச பேச என்ன சொல்ற நீ என்ன இறையில பேச புரியல பாஷையில பேச இந்த தமாஷெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முதல் இரவுல சினிமாவில டூயட் பாடுற மாதிரி ரெண்டு பேரும் பாடணும்னு ஆசை இப்ப நீ ஓடணும் நான் உன்னை துரத்திக்கிட்டே வந்து ஜடையை பிச்சு இழுப்பேன் நீ கீழ் வந்துடணும் உடனே நான் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் ஓடு 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 நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் இப்ப நீ பாடு சும்மா பாடு அடிச்சு என்ன விட்டு கிடைக்கவே மாட்டாங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க காதும் காது வச்சா அப்படி காரியத்தை நான் முடிக்கிறேன் எழுந்துருங்க இனிமே உங்க காது கேட்காது முழு செவிடு என்ன சொல்றீங்க என்னவா அதாவப்பட்டது உங்க சம்சாரம் பேசுறது இனிமே உங்க காதுல விழுகாது என்ன டாக்டர் நீங்க நீங்க எதுக்கா என் காலில் வந்து விழ போறீங்க அதாவது கேசெல்லாம் ஜெயிக்குது கட்சிக்காரன் ஓடுறான் பேச முடியாத புண்டாட்டி வேற யாரும் கிடைப்பா நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே உங்களுக்கு ஒரு தடவை யோசி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசி
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டியே பேச வைக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால ஆயிரம் தடவை யோசிக்கணும். அதையே குடிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. பாயிண்ட் பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ
மை காட் அரசியல் கூட்டம்னா 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க கை கட்டி ரசிக்கிறீங்க ஆனா ஏன் பேச போறது சொல்லிட்டீங்க இல்ல இருங்க இருங்க இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி நான் இல்ல நீங்க என்ன பட்டினி போட்டாலே யோசனையா வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி கொலை ஆமா இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும் வக்கீலா போனோம் தவறு செஞ்சோம் நம்ம கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போவா நாம மனதா
பயங்கரம் பஞ்சாப்பாயா இனிமே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் 4 மணிக்கு வந்திருக்கணும்